வெல்கம் டு அம்மாசனா மீன் குழம்பு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி மட்டும் செஞ்சு சாப்பிட்டு அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குங்க வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் ஒரு கைப்பிடி பூண்டு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இதை எல்லாத்தையுமே நம்ம அப்படியே போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க எதுவுமே வறுக்கணும் வதக்கணுன்னா அவசியம் இல்லை நம்ம அப்படியே பச்சையாகவே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ அடுத்தது நம்ம தாளிச்சிடலாங்க குழம்ப நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க அடுத்தது நம்ம வந்து ஒரு தா நல்லா தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கரலாம் சோம்பு வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிருங்கங்க நல்லெண்ணெய் வெந்தயம்லாம் நம்மளுக்கு மீன் குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் நான் நாலஞ்சு சேர்த்துருக்கேங்க பச்சை மிளகாய் வந்து நான் சின்னதாக இருக்கிறனால நாலஞ்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குறங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேங்க அடுத்தது நம்ம கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளிச்சுக்கரலாம் நல்லா அப்புறம் நம்ம ஒரு நாலஞ்சு சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேங்க நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால தக்காளி நாலஞ்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி கூட போதும் இந்த அளவுக்கு நல்லா பழமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடட்டும் அடுத்தது கால் டீஸ்பூன் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் நம்ம மிளகாய் தூள் நம்ம எல்லாமே இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி விட்றணுங்க அப்போதாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்தது நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க மல்லித்தூள் சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி நல்ல எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்ருங்க அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறலாங்க உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக சேர்த்து அப்படியே வதக்கி விட்ருங்க நல்லா அப்படியே இந்த எண்ணெயிலே நல்லா வதக்க வதக்க உங்களுக்கு அந்த அளவுக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க இப்போ நான் அதை வதக்கி விட்டுட்டு பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல எண்ணெய் எந்தளவுக்கு பிரிஞ்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரணுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதோடு நம்ம சேர்த்துக்கரலாம் பாருங்க அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா சேர்த்துருங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்கங்க நம்ம இப்போ சேர்த்துருக்க மசாலா தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டை வந்து செமையாக தூக்கி கொடுக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதுவும் நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு அப்படியே விட்டுருங்க இதுவும் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அடுத்தது நான் ஒரு இளம் அளவுக்கு புளியை எடுத்து நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன் புளி வந்து கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மீன் குழம்புக்கு இந்த மாதிரி நான் கரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்கங்க நல்லா தளத்தலன்னு நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா தளத்தளம் கொதிக்கும் போது நம்ம மீனை கழுவி வச்சுருக்க மீனை ஒன் பை ஒன்றாக நம்ம ஆட் பண்ணிக்கிறலாங்க பாருங்கள் ஒன்று ஒன்றா நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் ஒன்று மேலே ஒன்றா போடறாதீங்க இந்த மாதிரி தனித்தனியாக ஒன் பை ஒன்றை அப்படியே சுற்றி போட்டுட்டே வாங்க நீங்கள் ரொம்ப கரண்டி போட்டுலாம் கீண்டிட வேண்டாங்க மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சமாக அப்படியே லைட்டாக அமுக்கி அமிக்கி மட்டும் விடுங்க அந்த குழம்பில் நல்லா டிப்பாகிற மணிக்க மீன் ஃபுல்லாக நல்லா டிப் ஆகிற மாதிரிக்கு நல்லா அந்த மாதிரி மட்டும் பண்ணி விடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்க கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் அடுத்தது இந்த மாதிரி மட்டும் பண்ணுங்கங்க மீன் குழம்பு அந்த சட்டியோடையே தூக்கி நீங்கள் பிரட்டி விடாமல் இந்த மாதிரி பண்ணீங்கனா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பாருங்க நல்லா தள தள தளம் நல்லா கொதிக்கிது பாருங்க அடுத்தது நம்ம கருவேப்பிலையை தூவி நம்ம இறக்கி வச்சிடலாங்க பாருங்க ரொம்பவே சூப்பரான மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நான் இருந்து இறக்குனதுக்கு அப்புறமும் பாருங்கள் நான் மண் சட்டினால இன்னமும் கொதிக்கிது பாருங்கள் இது தாங்க மண் சட்டியோட ஸ்பெஷலே இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது கிராமத்து மீன் குழம்புன்றதுனாலே மண் சட்டியில் செஞ்சால் தாங்க உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ